வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, டிஎன்பிஜி டிஆர்பி ஸுவாலஜியில் 5th யூனிட் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூனிட் 5 அதுதான் ஜெனட்டிக்ஸ். 5th யூனிட் ஜெனட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து முதல் பார்ட். ஜெனட்டிக்ஸில் வந்துட்டு நமக்கு நிறைய டேர்ம்ஸ், அந்த வேர்டை காயின் பண்ணது யாரு, நிறைய தியரிஸ் இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறதுனால இன்ட்ரொடக்ஷன் பார்ட் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. அதனால் அதை நான் ரெண்டு பார்ட்டாக செப்பரேட் பண்ணி போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு. நம்ம எப்போவுமே வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சிலபஸை பார்ப்போம். அதில் நம்ம ஜெனட்டிக்ஸோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட் 1 மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுலேயுமே 1A அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஜீனை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஒன்று, ஒரு டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய டாபிக்ஸ். அப்போ ஒரு டாப்பிக்குள்ளே போனாலும் நிறைய இருக்குது. அதனால் ஒரு டாப்பிக்லேயுமே நம்ம நிறைய பிரான்ச்சஸோடு சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற டேர்மை யார் காயின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க, பேட்ஸன் அப்படிங்கிறவர் தான் முதல் முதல்ல ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனாரு. ஜெனட்டிக்ஸில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஹெரிடிட்டி அதாவது பெற்றோர்கிட்ட இருக்கக்கூடிய பண்பு அடுத்த தலைமுறையான குழந்தைகளுக்கு கடத்தப்படக்கூடியதை பற்றியும், வேரியேஷன்ஸ் அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோன்னா மேல் ஃபீமேல் ரெண்டும் வேறு வேறு கேரக்டர்ஸ், அந்த ரெண்டு கேரக்டர்ஸும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு வரும்போது, இந்த ரெண்டு பேருக்கிட்ட இருந்த பண்புகளும் வரும்போது வேரியேஷன்ஸ் வேறுபாடுகள் இருக்கும். இது ரெண்டையும் பற்றி படிக்கிறது தான் ஜெனட்டிக்ஸ். ஸ்டடி அபவுட் த ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன்ஸ், இது ரெண்டையும் படிக்கிறதுக்கு பேர் தான் ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸோட ஃபாதர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, மெண்டல். இவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, கிரிகர் ஜோ மெண்டல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவர் வந்து ஜெனட்டிக்ஸோட ஃபாதர் தான் மெண்டல். ஆனா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு கேட்டா, டிஹெச் மார்கன், மெண்டல், பேட்டிசன் இவங்க எல்லாரையுமே வந்து மாடர்ன் ஜெனட்டிக்ஸோட ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர், அக்வயர்ட்னா ஒருத்தர்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச அக்வயர்ட் பண்ண கேரக்டர்ஸ், அதை பற்றி படிக்கிற சயின்ஸ் பிரான்ச்சுக்கு பேர் டெட்டாலஜி அப்படின்னு சொல்லி பேர். அதாவது டெட்டாலஜி அப்படின்னா என்ன, ஸ்டடி அபவுட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்ட் கேரக்டர்ஸ். அக்வயர்ட் கேரக்டர்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்ட் கேரக்டர்ஸை பற்றி படிக்கிறது டெட்டாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே மாதிரி ஜீன் அப்படின்னா என்ன, ஜீன் அப்படிங்கிறது கெமிக்கல் பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டியை தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபிசிக்கல் பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டியை தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே ஃபிசிக்கலுக்கு பதில் கெமிக்கல் அப்படின்னாக்க, அதுதான் டிஎன்ஏ. ஜீனில் இருக்க டிஎன்ஏன்னா என்ன, கெமிக்கல் பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டரி வந்து நம்ம ஜீன் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். ஃபிசிக்கல் பேசிஸை வந்து நம்ம ஜீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே மாதிரி டி கிராஃப் அப்படிங்கிறவர் ஓவமை பற்றி சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது பண்புகளை வந்து கடத்துறதுக்கு ரெண்டு பேரண்ட்ஸுக்குமே பங்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த டி கிராஃப் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. இவர் தான் இந்த ஓவம் அப்படிங்கிற டேர்மையும் காயின் பண்ணுறாரு. அதாவது போத் பேரண்ட் ஷுட் பி கான்ட்ரிபியூட் டு ஹெரிடிட்டி, ஹெரிடிட்டரி பண்புக்கு ரெண்டு பேரண்ட்ஸும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பண்புகளை கடத்துறதுக்கு, ஹெரிடிட்டரி பண்புகளை கடத்துறதுக்கு ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி டி கிராஃப் அப்படிங்கிறவர் சொன்னார். அடுத்து ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் காயின் பண்ணாருல்ல பேட்டிசன் ஒருத்தர், அவர் ஜெனட்டிக்ஸ் இல்லாமல் வேற என்னெல்லாம் டேர்ம் பண்ணியிருக்காருன்றத பார்க்க போறோம். அதாவது F1 ஜெனரேஷன் அண்ட் F2 ஜெனரேஷன், முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறை, இதை பேட்டிசன் தான் காயின் பண்ணாரு. அல்லீல்ஸுங்கிற வேர்டு அவர் தான் டேர்ம் பண்ணாரு. அல்லீலோ மார்ஃபுங்கிற வார்த்தையை உருவாக்குனாரு. ஹோமோசைகஸ், ஹோமோனா ரெண்டு அல்லீல்ஸும் ஒரே மாதிரி இருந்தால் அது ஹோமோசைகஸ். ஹெட்ரோசைகஸ்னா ரெண்டு பண்புகளும் வேற வேற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஹெட்டிரோசைகஸ். ஜைகோட் ஜீன் இன்ட்ராக்ஷன், இதை எல்லாத்தையும் டேர்ம் பண்ணது இந்த பேட்டிசன் தான். ஸோ பேட்டிசன் டேர்ம் F1 F2 ஜெனரேஷன், அல்லீல்ஸ், அல்லிலோமாஃப்,
ஹோமோசைகஸ், ஹெட்டிரோசைகஸ், சைகோட், ஜீன் இன்ட்ராக்ஷன் இது எல்லாத்தையுமே பேட்டிசன் வந்து டேர்ம் பண்ணாரு. ஜெனட்டிக்ஸை டேர்ம் பண்ணது தான் பெட்டிசன் அப்படின்னு பார்த்தோம். ஜீனை யார் டேர்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஜொஹன்சன் அப்படிங்கிறவர் தான் ஜீனை வந்து டேர்ம் பண்ணார். இவர் இந்த ஜீனை மட்டும் டேர்ம் பண்ண கிடையாது, இவர் டேர்ம் பண்ண வேற என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பியூர் லைன், சாரி இங்க பியூரின்னு வந்துருச்சு, திஸ் இஸ் நாட் அ பியூரின், பியூர் லைன், அதையும் ஜீனோடைப், ஃபீனோடைப் இது எல்லாத்தையும் இந்த ஜொஹன்சன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு டேர்ம் பண்ணாரு. இங்கே வந்து நான் பியூரின் அப்படின்னு கொடுத்துட்டேன், திஸ் இஸ் நாட் அ பியூரின், ஜொஹன்சன் டேர்ம் பண்ணது வந்துட்டு பியூர் லைன் தான் வந்து அவர் டேர்ம் பண்ணார். ஓகே, அடுத்து மெண்டல் வந்து ஜீனுக்கு என்னன்னு சொல்லி பேர் வச்சாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். மெண்டல் அப்படிங்கிறவர் ஜீன்ஸை என்னன்னு சொல்கிறாரு, ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னார். மெண்டல் ஜீன்ஸ் என்னன்னு சொன்னார், ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து மெண்டல் வந்துட்டு ஜீன்ஸை ஃபேக்டர்ஸ், மெண்டல் வந்து ஜீன்ஸ்க்கு வச்ச பேர் என்னன்னா ஃபேக்டர்ஸ், அதாவது காரணிகள் அப்படின்னு சொன்னார். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய செஞ்சுரி இருக்குது இல்லையா, அது 21st செஞ்சுரி, அந்த செஞ்சுரியை நம்ம ஜீன் செஞ்சுரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நடந்துட்டு இருக்கிற செஞ்சுரியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஜீன் செஞ்சுரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி டோட்டி பொட்டன்சி அப்படிங்கிற வேர்டை யார் காயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க டிஹெச் மார்கன் அப்படிங்கிறவர் தான் வந்து டோட்டி பொட்டன்சி அப்படிங்கிற டேர்மை வந்து காயின் பண்ணுறாங்க. ஸோ டோட்டி பொட்டன்சியை காயின் பண்ணது டிஹெச் மார்கன். அடுத்து யூஜெனிக்ஸ் அப்படிங்கிற வேர்டை காயின் பண்ணது சர் ஃப்ரான்சிஸ் கால்டன், இவர் தான் வந்து பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபாதரும் கூட. யூஜெனிக்ஸை காயின் பண்ணவர் யார், சர் ஃப்ரான்சிஸ் கால்டன், இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது ஒரு டிஆர்பி க்வெஸ்சன், ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் இதை காயின் பண்ணவருக்கு பேர் சிவல் ரைட், அந்த விளைவுக்கு பேர் சிவல் ரைட் விளைவு அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ ஜெனட்டிக் ட்ரிஃப்டை வந்து யார் காயின் பண்ணாங்க, சிவல் ரைட் அப்படிங்கிறவர் காயின் பண்ணார். அடுத்தது ஜீனோம், ஜீனோம் அப்படின்னா என்ன, ஹாப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் அதுதான் வந்துட்டு நம்ம ஜீனோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஜீனோம்னா என்ன, ஹாப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம் ஜீனோம் அப்படின்னு சொல்றோம். அதாவது கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் வந்து ஒரு ஜீன்ல இருக்கும். ஒரு ஜீன்ல பார்த்தோம்னா கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் வந்துட்டு ஒரு ஜீன்ல இருக்கும். ஜீனோம் அப்படின்னா ஹாப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம், கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் அப்படிங்கிறத நம்ம ஜீன் அப்படிங்கிறோம். இந்த ஜீனோங்கிற வார்த்தையை, ஜீனோம் அப்படிங்கிற வார்த்தையை யார் டேர்ம் பண்ணாங்க, த ஜீனோம், த வேர்ட் ஜீனோம் இஸ் காயின்டு பை விங்க்லர், விங்க்லர் அப்படிங்கிறவர் தான் ஜீனோங்கிற வார்த்தையை காயின் பண்ணாங்க. அடுத்து ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் மாதிரி கான்டினென்டல் ட்ரிஃப்ட், கான்டினென்டல் ட்ரிஃப்டை யார் சொன்னாங்க அப்படின்னா வேக்னர் அப்படிங்கிறவர் தான் வந்து சொன்னார். இந்த வேக்னர் தான் ஆர்கியோப்டரிக்ஸ் பேர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை, அந்த ஆர்கியோப்டரிக்ஸ் பேர்டை கண்டுபிடிச்சது இந்த வேக்னர் தான். இவர் தான் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே மாதிரி ஜெர்ம் பிளாசம் அண்ட் சொமட்டோபிளாசம் அப்படி ஒரு தியரி இருக்குது, ஜெர்ம் பிளாசம் தியரி, சொமட்டோபிளாசம் தியரி அந்த மாதிரி. அப்போ இந்த ஜெர்ம் பிளாசம் அண்ட் சொமட்டோபிளாசத்தை யார் டேர்ம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க அகஸ்ட் வீஷ்மன் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து இந்த வேர்ட்ஸை டேர்ம் பண்ணார். அதே மாதிரி தியரி ஆஃப் கண்டினியூட்டி ஆஃப் ஜெர்ம் பிளாசம் அப்படிங்கிறது 1883 சொன்னாங்க. லா ஆஃப் ஹெரிடிட்டி, மெண்டல் சொன்ன லா வந்து லா ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இவர் வந்து எதில் ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பைசம் சட்டைவம்ல தான் இவர் ஆராய்ச்சி பண்ணி பண்ணுறாரு. ஏன்னா அதில் 14 குரோமோசோம்ஸ் தான் இருக்குது, தட் ஆல்சோ டிப்ளாய்டு நேச்சராக இருக்குது. இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட், இந்த பைசம் சட்டைவம்ல இந்த மெண்டல் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் வந்து 1866 தான் பப்ளிஷ் ஆச்சு. மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட் எப்போ பப்ளிஷ் ஆச்சு, 1866 பப்ளிஷ் ஆச்சு.
ஆனா 1990 வருஷத்துல இவர் கண்டுபிடிச்ச இந்த மெண்டல் கண்டுபிடிச்ச இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க மூணு பேர் சேர்ந்து. யார் அந்த மூணு பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஒன்று வந்து டிவரிஸ் அப்படிங்கிறவர், ஹாலந்த் நாட்டை சேர்ந்தவர். ரெண்டாவது சயின்டிஸ்ட் வந்து கொரன்ஸ் அப்படிங்கிறவர், அவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். மூணாவது வான் டிஷ்மேக் ஆஸ்திரியா, சாரி இது ஆஸ்திரியா, இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, டிஹெச் RIA ஆஸ்திரியா. இது அப்போ 1900 இதை வந்து மூணு பேர் சேர்ந்து ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க இந்த மெண்டலோட கண்டுபிடிப்புகளை. டிவரிஸ்ங்கிறவர் ஹாலந்து நாட்டை சேர்ந்த டிவரிஸும், ஜெர்மனியை சேர்ந்த கொரன்ஸும், ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த வாஸ்டெஷ்மக் அப்படிங்கிற மூணு பேரும் சேர்ந்து இந்த மெண்டலோட கண்டுபிடிப்பு எக்ஸ்பெரிமெண்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. பைசம் சட்டைவம்ல மெண்டல் வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் டிஸ்கவர் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, 34 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை வந்து இந்த கிரிகர் ஜோ மெண்டல் அப்படிங்கிறவர் பைசம் சட்டைவம் தனியா பார்க்கலாம். அதனால நான் இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்குள்ள அதை கொண்டு வரல, ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் கொடுக்கிறேன். அடுத்து ஜீனோமிக்ஸ் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணுறவர் யார் அப்படின்னா, டாம் ரோட்ரிக் அப்படிங்கிறவர் தான் ஜீனோமிக்ஸ் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணுறாங்க. ஜீனோமிக்ஸ் அப்படின்னா என்ன, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் வர்றது தான் இந்த ஜீனோமிக்ஸ் அப்படிங்கிற வேர்டு. நெக்ஸ்ட்டு சைட்டோஜெனட்டிக்ஸ், இதை டேர்ம் பண்ணுறவர் சூட்டான் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த சைட்டோஜெனட்டிக்ஸை வந்து டேர்ம் பண்ணுறாங்க. அடுத்து பாலிப்ளாய்டி அப்படிங்கிற வார்த்தையை டேர்ம் பண்ணுறது யாருன்னா, ஸ்ட்ராஸ்பர்கர். பாலிப்ளாய்டி அப்படிங்கிற வேர்டை யார் டேர்ம் பண்ணுறாங்க, ஸ்ட்ராஸ்பர்கர் அப்படிங்கிறவர் டேர்ம் பண்ணுறாரு. அதே மாதிரி பயோடெக் அப்படிங்கிற வேர்டை காயின் பண்ணுறவங்க, கார்ல் எர்கி அப்படிங்கிறவங்க பயோடெக் அப்படிங்கிற வேர்டை காயின் பண்ணாங்க. எபிஜெனிசிஸ்ங்கிற வேர்டை வில்லியம் ஹார்வி அப்படிங்கிறவர் டேர்ம் பண்ணுறாரு. எபிஜெனிசிஸ்ங்கிற வேர்டை வில்லியம் ஹார்வி அப்படிங்கிறவர் டேர்ம் பண்ணுறாரு. அதே மாதிரி அட்டாவிசம் அப்படின்னா என்ன, மறுதோற்றம். அட்டாவிசம்னா என்ன, மறுதோற்றம், அதாவது ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் ஆன்செஸ்டர் கேரக்டர். ஆன்செஸ்டர் கேரக்டர் மறுபடியும் தோன்றது தான் வந்து அட்டாவிசம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம பான்ஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்டாவிசத்தை வந்து நம்ம பான்ஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். யார் பான்ஜெனிசிஸ்னு சொன்னது அப்படின்னாக்க, டார்வின் தான் வந்து இந்த அட்டாவிசத்தை வந்து பான்ஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மியூட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையை டேர்ம் பண்ணுறது டிவரிஸ் அப்படிங்கிறவர் தான் மியூட்டேஷனுங்கிற வார்த்தையை டேர்ம் பண்ணுறாரு. ஹெட்ரோசிஸ்ங்கிற வேர்டை டேர்ம் பண்ணுறது யாருன்னா, ஷெல் அப்படிங்கிறவர் தான் ஹெட்ரோசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை டேர்ம் பண்ணுறாரு. ஹைபிரிடோஜெனிசிஸ், ஹைபிரிடோஜெனிசிஸ்ங்கிற வார்த்தையை டேர்ம் பண்ணுறவர் ஆர்ஜே ஷெல்ஸ் அப்படிங்கிறவர் ஹைபிரிடோஜெனிசிஸ்ங்கிற வார்த்தையை டேர்ம் பண்ணார். இப்போ ஜெனட்டிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த இதில் ஜெனட்டிக்ஸில் வரக்கூடிய ஜெனட்டிஸ்ட் யாரெல்லாம், அவங்க என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த ஸ்பீஷஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, ஜெனட்டிஸ்ட் அவங்க எந்தெந்த ஸ்பீஷஸில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மெண்டல், கிரிகர் ஜோ மெண்டல் வந்து பைசம் சட்டைவம்னு சொல்லக்கூடிய அந்த பட்டாணி தாவரத்தில் அவரோட ஆராய்ச்சியை பண்ணார். அடுத்தது டிவரிஸ், ஹியோகோடிவரிஸ் அப்படிங்கிறது தான் இவரோட முழு பேர். இவர் வந்து இனோதேரா லமார்க்கியானாங்கிற பிளான்ட்டில் இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை இவர் பண்ணார். அடுத்து டிஹெச் மார்கன் அப்படிங்கிறவர் ட்ரோசோஃபிலால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு, அவரை தான் நம்ம ஃப்ளைமேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பீடல் அண்ட் சட்டம், இவங்க ரெண்டு பேரும் வந்து நியூரோஸ்போரா ஃபங்கை அதில் தான் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணாங்க. அதே மாதிரி பேட்டிசம் அண்ட் புன்னட், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்வீட் பி அதாவது இனிப்பு பட்டாணி அதில் வந்து அவங்களோட ஆராய்ச்சியை பண்ணாங்க. ஸ்வீட் பி அப்படிங்கிறது லேந்தரைசஸ் ஓடராட்டஸ் அப்படிங்கிறது அதோட அறிவியல் பேர்.
அதே மாதிரி சிபி பிரிட்ஜஸ் அண்ட் முல்லர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜீனிக் பேலன்ஸ் தியரி பண்ணாங்க. அதாவது ட்ரோசோஃபிலால பெண் தன்மையை நிர்ணயம் செய்யறதுக்கு எக்ஸ்எக்ஸ் வேணும், எக்ஸ்ஒய் வந்து பால் குரோமோசோம்ல பங்கேற்கும், ஆனா ஆண் தன்மைக்கு வந்து சோமேட்டிக் செல்ஸும் சேர்ந்துதான் பங்கேற்குது அப்படிங்கிற கான்செப்டை கொடுத்தது யாருன்னா சிபி பிரிட்ஜஸ் அண்ட் முல்லர் இவங்க ரெண்டு பேரும். அதுதான் வந்து ஜீனிக் பேலன்ஸ் தியரி. அதாவது ட்ரோசோஃபிலால பெண் தன்மையை நிர்ணயம் செய்யறது யாருன்னா எக்ஸ்எஸ் குரோமோசோம், ஆனா ஆண் தன்மையை நிர்ணயம் செய்யறது வந்து எக்ஸ்ஒய் மட்டும் செக்ஷுவல் ரிலேஷன்ல வந்து எக்ஸ்ஒய் பங்கேற்றுக்கும், ஆனா ஆண் தன்மையை நிர்ணயம் செய்யறது சோமேட்டிக் செல்ஸ் தான் அப்படிங்கறத சொன்னதுதான் இவங்க ரெண்டு பேரும். அதே மாதிரி ஜாக்கப் அண்ட் மோனார்ட் அப்படிங்கிறவங்க ஈகோலையில அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணாங்க. ஸோ இவ்வளோ சயின்டிஸ்டும் எந்தெந்த பிளான்ட்ஸ் அண்ட் ஆனிமல்ஸில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். இனி ஃபாதர்ஸ், ஜெனட்டிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எது யாரெல்லாம் எந்தெந்த பிரான்ச்சுக்கு ஃபாதர் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்ஸோட ஃபாதர் யாருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், மெண்டல், கிரிகர்ஜோ மெண்டல் அப்படிங்கிறவர் தான் ஜெனட்டிக்ஸோட ஃபாதர். அடுத்தது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி முன்னாடி நான் மூணு பேரை சொல்லியிருந்தேன், அதாவது பேட்டிசன், டிஹெச் மார்கன், மெண்டல் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு இந்த மூணு பேரையும் தனித்தனியாக இது ஏ ஆன்சர், இது பி ஆன்சர், இது சி ஆன்சர்னு கொடுத்துருந்தா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்னா பேட்டிசன், இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கடுத்த ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா டிஹெச் மார்கனுக்கு, அதுக்கப்புறமா தான் மெண்டலுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனட்டிக்ஸில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்து பேட்டிசன், செகண்ட் டிஹெச் மார்கன், தேர்டு தான் மெண்டல். ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ஜெனட்டிக்ஸ் யார் அப்படின்னா டிஹெச் மார்கன். ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ஜெனட்டிக்ஸ் யார் டிஹெச் மார்கன். அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஃபாதர் ஆஃப் பயோகெமிக்கல் ஜெனட்டிக்ஸ், ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். ஓகே சாரி, கெராட், இதில் ஒரு சின்ன சேஞ்ச், ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் அதாவது பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸை கொடுத்தது யார் அப்படின்னா ஹார்டி வெயின்பர்க் அப்படிங்கிறவர் தான் கொடுத்தாரு. இங்கே வந்து எழுதாமல் விட்டுருக்கு ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ஜெனட்டிக்ஸ், இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஹார்டி வெயின்பர்க் அப்படிங்கிறவர் தான் ஹியூமன் ஜெனட்டிக்ஸை வந்து கொடுத்தாரு. அதே மாதிரி பயோ கெமிக்கல் ஜெனட்டிக்ஸை வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஃபாதர் ஆஃப் பயோ கெமிக்கல் ஜெனட்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க கெராட் அப்படிங்கிறவர் தான் பயோ கெமிக்கல் ஜெனட்டிக்ஸோட ஃபாதர். ஹியூமன் ஜெனட்டிக்ஸுக்கு ஹார்டி வெயின்பர்க். அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் ரேடியேஷன் ஜெனட்டிக்ஸ், ஃபாதர் ஆஃப் ரேடியேஷன் ஜெனட்டிக்ஸை யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஹெச் ஜே முல்லர். ஃபாதர் ஆஃப் ரேடியேஷன் ஜெனட்டிக்ஸை யார் கொடுத்தாங்க ஹெச் ஜே முல்லர் அப்படிங்கிறவர். ஃபாதர் ஆஃப் யூஜெனிக்ஸ் யார், சர் ஃப்ரான்சிஸ் கால்டன், இவர் தான் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபாதரும் கூட. ஃபாதர் ஆஃப் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், ஃபாதர் ஆஃப் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் யார் சொன்னது கோல் ரூட்டர் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸோட ஃபாதர். அதே மாதிரி பிளட் குரூப்பிங்கோட ஃபாதர் யார் அப்படின்னா கார்ல் லான்ஸ்டைனர் அப்படிங்கிறவர் தான் பிளட் குரூப்பிங்கோட ஃபாதர். அதே மாதிரி குளோனிங்கோட ஃபாதர் யார் அப்படின்னா அயன் வில்மெட் தான் குளோனிங்கோட ஃபாதர். ஓகே, இப்போ ஜெனட்டிக்ஸில் வரக்கூடிய பிரான்ச்சஸோட ஃபாதர்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ மெண்டலோட லாஸ், மெண்டல் என்னென்ன லாஸ் எல்லாம் கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம். அவர் வந்து மூணு லாஸ், லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் மூணு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு சொல்லி பார்த்தாக்க ஒன்று வந்து லா ஆஃப் டாமினன்ஸ், ரெண்டாவது லா ஆஃப் செக்ரிகேஷன் அதாவது லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமிட்ஸ், மூணாவது லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இப்படின்னு சொல்லி மூணு லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை மெண்டல் வந்து கொடுத்துருக்காரு. அடுத்தது சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்தாக்க டிஹெச் மார்கன். இவர் என்னென்ன லாஸ் ஆர் ஹைபோதிசிஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இவர் சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் லாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து பீட்ஸ் ஹைபோதிசிஸ், ரெண்டாவது குரோமோசோமல் தியரி ஆஃப் லிங்கேஜ், பீட்ஸ் ஹைபோதிசிஸ் குரோமோசோமல் தியரி ஆஃப் லிங்கேஜ், தேர்டு ஒன் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஜீன் கான்செப்ட், தேர்டு ஒன் sex linked inheritance and fourth one is gene concept.
அதுக்கப்புறம் செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் இன் ட்ரோசோஃபிலா அண்ட் ஆட்டோசோமல் லிங்கேஜ் இன் ட்ரோசோஃபிலா, இந்த சிக்ஸ் கான்செப்ட்ஸையும் இந்த டிஹெச் மார்கன் அப்படிங்கிறவர் தான் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஹெச் மார்கன் அப்படிங்கிறவர் நிறைய புக்ஸை வந்து எழுதியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து த சயின்டிஃபிக் பேசிஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படிங்கிற புக்கை டிஹெச் மார்கன் அப்படிங்கிறவர் தான் எழுதினார், த சயின்டிஃபிக் பேசிஸ் ஆஃப் எவல்யூஷன். அதே மாதிரி எம்பிரியாலஜி அண்ட் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தையும் டிஹெச் மார்கன் தான் எழுதியிருக்காரு. அதே மாதிரி வாட் இஸ் டார்வின் அப்புறம் த தியரி ஆஃப் ஜீன் இந்த புத்தகத்தையும் டிஹெச் மார்கன் தான் எழுதியிருக்காரு. அதே மாதிரி எவல்யூஷன் அண்ட் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற புத்தகம், அதே மாதிரி ஹியூமன் இன்ஹெரிட்டன்ஸ், இது எல்லாமே டிஹெச் மார்கன் எழுதினது தான். இனி ஒரு ஒரு ஆத்தர்ஸும் இந்த மாதிரி நிறைய இல்லாமல் ஒரு ஒரு ஆத்தரும் ஒரு ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஆத்தர் என்ன இதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு சூட்ரான் அண்ட் போவரி அப்படிங்கிறவங்க, சாரி இந்த டிஹெச் மார்கன் எழுதின இன்னொரு புக்கு ஃபிசிக்கல் பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. அடுத்து சூட்ரான் அண்ட் போவரி அப்படிங்கிறவர் குரோமோசோமல் தியரி ஆஃப் ஹெரிடிட்டி அப்படிங்கிற டேர்ம், அந்த தியரியை கொடுத்தது யார் அப்படின்னா சூட்ரான் அண்ட் போவரி. அதே மாதிரி பேட்சன் அண்ட் புன்னட் இவங்க வந்து கப்ளிங் அண்ட் ரிப்பல்ஷன் தியரியை வந்து கொடுத்தாங்க, அதாவது இணைதல் மற்றும் விலகுதல் அப்படிங்கிற தியரியை கொடுத்தது யாருன்னா பேட்டிசன் அண்ட் புன்னட். அதே மாதிரி ஜாக்கப் அண்ட் மூனார்ட் அப்படிங்கிறவங்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதிசிஸை வந்து பீடில் அண்ட் டட்டம் கொடுத்தாங்க. ஜாக்கப் அண்ட் மோனார்டு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் போன யூனிட்லேயே, லேக் ஓபரான் அப்படிங்கிற கான்செப்டை கொடுத்தாங்க. இது வந்து அடாப்டிவ் மியூட்டேஷனில் எம்ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இந்த ஜாக்கப் மோனார்டு அப்படிங்கிறவர் சொன்னது. அடுத்தது இ பர் அப்படிங்கிறவர் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் பிளாஸ்மிடை பற்றி சொன்னார். அதே மாதிரி சிபி பிரிட்ஜஸ் என்ன சொன்னார்னா ஜீனிக் பேலன்ஸ் தியரியை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அப்படின்னா சிபி பிரிட்ஜஸ் அப்படிங்கிறவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இந்த சிபி பிரிட்ஜஸ் வந்து நான் டிஸ்ஜங்ஷன் ஆஃப் குரோமோசோம்ஸை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அடுத்து ராய் பிரிட்டின் அப்படிங்கிறவர் ஜங்க் டிஎன்ஏ பற்றி சொல்லியிருக்காரு. இவர் ஜங்க் டிஎன்ஏ மட்டும் சொல்ல கிடையாது, நான் கோடிங் சீக்வன்ஸ் லைக் இன்ட்ரான்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணது ராய் பிரிட்டின் அப்படிங்கிறவர் தான். அடுத்து கராட் அப்படிங்கிறவர் இன்பார்ன் எரர் மெட்டபாலிசத்தை பற்றி சொல்லியிருக்காரு. கரை முல்லிஸ் அப்படிங்கிறவர் பிசிபி அதாவது பாலிமரேஸ் செயின் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அதை டிஸ்கவர் பண்ணது கரை முல்லிஸ். அதே மாதிரி அலிக் ஜெஃபரி அப்படிங்கிறவர் டிஎன்ஏவோட ஃபிங்கர் பிரிண்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. வில்சன்ங்கிறவர் ஹியூமனில் இருக்கக்கூடிய செக்ஸ் குரோமோசோம்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது வில்சன். டிவரிஸ் கோடிவரிஸ் அப்படிங்கிறவர் மியூட்டேஷன் தியரி கொடுத்துருக்காரு. ஜான் கோட்டோ அப்படிங்கிறவர் ஹீமோஃபிலியாவை டிஸ்கவர் பண்ணார். ஹீமோஃபிலியா தான் முதல் முதல்ல டிஸ்கவர் பண்ண செக்ஸ் லிங்க்டு டிசீஸ் அப்படிங்கிறது ஹீமோஃபிலியா தான். கிரிஃபித் வந்து பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்தாரு. ஸ்டூவர்ட் அண்ட் பிரிட்ஜஸ் இவங்க ரெண்டு பேரும் குரோமோசோமல் மேப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஹாரிஸ் அப்படிங்கிறவர் டிஎன்ஏ ஆர்என்ஏ இதோட ஹைபிரிடைசேஷன் டெக்னிக்கை வந்து கொடுத்தாரு. ஜொஹன்சன் அப்படிங்கிறவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவர் வந்து கிராசிங் ஓவரை டிஸ்கவர் பண்ணது, முதல் முதல்ல கிராசிங் ஓவரை டிஸ்கவர் பண்ணது ஜொஹன்சன் அப்படிங்கிறவர் தான். ஹாரிஸ் அப்படிங்கிறவர் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவோட ஹைபிரிடைசேஷன் டெக்னிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கார்ல் லான்ஸ்டைனர் வந்து மல்டிபிள் அல்லீல்ஸ் அதாவது ஏபிஓ பிளட் குரூப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த கார்ல் லான்ஸ்டைனர் தான். பெர்ன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிளட் குரூப்போட இன்ஹெரிட்டன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து காஸ்ட்ரிலோ அண்ட் ஸ்ட்ரூலி இவங்க ரெண்டு பேரும் தான் ஏபி பிளட் குரூப்பை டிஸ்கவர் பண்ணாங்க. இது ஒரு வருஷம் டிஆர்பி க்வெஸ்சன், ஏ பிளட் குரூப் ஏபி பிளட் குரூப்பை யார் டிஸ்கவர் பண்ணா காஸ்ட்ரிலோ அண்ட் ஸ்ட்ரூலி. அதே மாதிரி பிரிட்டின் ஆர்ஜே அண்ட் டேவிட்சன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜீன் பேட்டரி மாடலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பிரிட்டின் ஆர்ஜே அவரும் டேவிட்சன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜீன் பேட்டரி மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜீன் பேட்டரி மாடல் அப்படின்னா ஜீன் ரெகுலேஷனை பற்றி சொல்கிறது. அதே மாதிரி பேட்டிசன் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காரு, அந்த புக்கு வந்துட்டு மெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ஹெரிடிட்டி, மெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ஹெரிடிட்டிங்கிற புக்கை எழுதினது பேட்டிசன். அதே மாதிரி டாப்சான்ஸ்கி அப்படிங்கிறவர்
ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸை பற்றி சொல்லியிருக்காரு. ஓகே, இதோட இந்த வீடியோவை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். அடுத்து ஜெனட்டிக்ஸோட பிரான்ச்சஸ் அண்ட் ஜெனட்டிக்ஸோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட், தட் மீன்ஸ் பார்ட் 1B-ல வந்து பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்கள் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸும் ஷேர்ஸும் தான் மோட்டிவேட் பண்ணும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணுவேன். தேங்க்யூ.